எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? இங்கிலீஷ் பார்க்க போறோம். இங்கிலீஷ்ல என்ன பார்க்க போறோம்? கிராமர். கிராமர் நேத்து என்ன பார்த்தோம்? இலக்கணம். அதே இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இங்கிலீஷ்ல கிராமர்னு பார்க்க போறோம். நான் இங்க என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா உங்களுக்கு டென்சஸ் நடத்த போறேன். டென்சஸ்னா என்ன சொல்லி கொடுத்தேன்? எத்தனை டென்சஸ்? மூணு. தேர் ஆர் 12 டென்சஸ். ஆனா முதன்மையான டென்சஸ் எத்தனை? மூணு. அத மூணையும் வகைகளா கொண்டுதான் என்ன ஆகுது, 12 டென்ஸா உங்களுக்கு அமைகிறது. இப்போ நான் 12 டென்ஸையும் உங்களுக்கு சொல்ல போறேன், சரியா? டென்சஸ் ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ்னா என்ன? நிகழ்கால. பாஸ்ட் டென்ஸ்னா என்ன? இருக்கால. ஃபியூச்சர் டென்ஸ்னா என்ன? எதிர்காலம். வெரி குட், சூப்பர். சோ ப்ரெசன்ட் டென்ஸ்ல மூணு வகைகள் இருக்கு. ப்ரெசன்ட், கண்டினியூவஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூவஸ்னா என்ன அப்படி பார்த்தனா நிகழ்கால தொடர்நிலை. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா நிகழ்கால வினைமுற்று. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் அப்படி பார்த்தனா நிகழ்கால வினைமுற்று தொடர்நிலை. வெரி குட். இப்போ நமக்கு இங்க வர்றதாமா அப்படியே வரும். ஆனா இங்க ப்ரெசன்ட்னு வந்தா இங்க என்ன ஆகும்? இங்க என்ன ஆகும்? ஃபியூச்சர் மாறும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பாஸ்ட் கண்டினியூவஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். இப்போ இதுக்கு தமிழ்ல சொல்லுங்க. இறந்த கால தொடர்நிலை, இறந்த கால வினைமுற்று, இறந்த கால முற்று தொடர்நிலை. வெரி குட், சூப்பர். அடுத்து ஃபியூச்சருக்கு சொல்லுமா? ஃபியூச்சர் கண்டினியூவஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். இப்போ இதுக்கு தமிழ்ல சொல்லுங்க. எதிர்கால வினைமுற்று, எதிர்கால வினைமுற்று, எதிர்கால வினைமுற்று தொடர்நிலை. அதுக்கப்புறம் ஒன்னொன்னா பாப்போம். ஃபர்ஸ்ட் பிரசன்ட் டென்ஸ்க்கு நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுக்க போறேன். பிரசன்ட் டென்ஸ் அப்படினு சொல்லும்போது ஐ ரைட் எ லெட்டர் அப்படினு சொல்றோம். என்ன அதுக்கு தமிழ் மீனிங்? பிரசன்ட் டென்ஸ் நான் கடிதம் எழுதுகிறேன் அப்படினுங்கறத ஐ ரைட் எ லெட்டர். அடுத்து